ஹலோ நண்பர்களே நான் உங்கள் ஜாஃபர் திகில் மர்மம் அமானுஷ்யம் இவை அனைத்துமே ஒவ்வொரு முக்கியத்துவத்தை கொண்டது இவை அனைத்துமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது ஏன் எதற்கு எப்படி என காரணங்கள் தெரியாமல் இதனை சுற்றி உலாவும் ஒரு சில கதைகளே இதற்கான காரணம் ஆம் நண்பர்களே இன்று நாம் காணவிருப்பது ஒரு சில மர்மமான பகுதிகளை பற்றித்தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லாஸ் நாட்டில் சியா குவாங் மாகாணத்தில் 9க்கும் மேற்பட்ட ஜாடி தளங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு தளத்திலும் 1 முதல் 400 கல் ஜாடிகள் உள்ளன ஜாடிகள் 1 மீட்டர் மற்றும் 3 மீட்டர் இடையே உயரத்திலும் விட்டத்திலும் வேறுபடுகின்றன இவை அனைத்தும் பாறைகளால் உருவாக்கப்பட்டவை ஜெயின் சமவெளி என்று அழைக்கப்படும் இந்த தளம் இரும்பு யுகத்துக்கு கிமு 500 முதல் கிபி 500 வரை கணக்கிடப்படுகிறது மேலும் பெரும்பாலான ஜாடிகளில் வாய்ப்பகுதி இருப்பதால் இவை அனைத்தும் முதலில் மூடிகளால் மூடப்பட்டிருக்கும் என்று கருதப்படுகிறது இதிலுள்ள ஒரு பெரிய மர்மம் என்னவென்றால் 10 மெட்ரிக் டன் வரை எடையுள்ள பெரிய ஜாடிகளை குவாரியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குழிகளில் எப்படி வைத்திருப்பார்கள் என்பது இன்று வரை அது மர்மமாகவே உள்ளது உள்ளூர் புராணத்தின்படி ஜாடிகளை ஒரு ராட்சத இனம் உருவாக்கியது என்றும் அதன் அரசர் தனது அரிசி மற்றும் மதுவை சேமிக்க இதை பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது மேலும் ஒரு சில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஜாடிகள் இறுதிச் சடங்குக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் நம்புகின்றனர் எழுத்து மற்றும் சக்கரத்தின் இருப்பை கூட அறியாத ஒரு நாகரிகத்தால் எப்படி இது போன்ற ஒரு துல்லிய தொழில்நுட்ப நேர்த்தியுடன் அமைத்திருக்க முடியும் என்பது இங்கு வியப்பை அளிக்கிறது பூமாபுன்கு பொலிவியாவில் உள்ள ஒரு கோவில் வளாகம் கோவிலின் தோற்றம் ஒரு மர்மம் ஆனால் தளத்தில் காணப்படும் கரிம பொருட்களின் கார்பன் டேட்டிங் அடிப்படையில் இது அமைந்துள்ளது இன்கா பேரரசின் மிக முக்கிய நாகரிகங்களில் ஒன்று இது கிபி 300 ஆம் ஆண்டு முதல் கிபி 1000 ஆம் ஆண்டு வரை செழித்திருந்ததாகவும் கருதப்படுகிறது பூமாபுன்குவை பற்றி மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் இங்குள்ள கல்வேலை பூமாபுன்கு என்பது ஒரு மணல் மேடு இங்கு பெரிய அளவிலான கற்கள் காணப்படுகின்றன ஒவ்வொரு கற்களும் 10 டன் எடையை உடையவை இங்கு காணப்படும் கற்கள் தொழில்நுட்ப நேர்த்தியையும் துல்லியத்துடனும் அமைக்கப்பட்டுள்ளன ஒரு லேசர் பிளேடு கூட பாறைகளுக்கு இடையில் இவ்வளவு சரியாக வெட்ட முடியாது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் கற்கள் மிகப்பெரிய விகிதத்தில் உள்ளன இந்த கற்கள் 25.6 அடி நீளம் மற்றும் 17 அடி அகலம் மற்றும் 3.5 அடி தடிமன் கொண்டதாகும் மேலும் 131 மெட்ரிக் டன் எடை கொண்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த பகுதி இன்று முழுவதும் இடிபாடுகளில் உள்ளது ஒரே மாதிரியான இடைவெளி துல்லியமான வெட்டப்பட்ட 6 மீட்டர் துளைகளுடன் சரியான பள்ளம் இருப்பதால் இந்த பகுதி அதிக கவனத்தை ஈர்க்கிறது இங்கு ஏராளமான ஹெச் வடிவிலான கற்கள் துல்லியத்துடன் ஒரே அளவாக உள்ளன மனித நாகரிகம் பரிணாமம் அடையாத அந்த காலகட்டத்தில் இவ்வளவு நேர்த்தியாக கற்கள் வெட்டப்பட்டிருப்பது இன்றளவும் மர்மமாகவே உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஒரு வீடியோ உங்களே வந்து சேரும் அது வரைக்கும் உங்கள் ஜாஃபர்